ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அதுக்கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நம்ம அடதோசை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 500 கிராம் அரிசி கூட ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி எடுத்திருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இது கூட ஒரு 40 to 50 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு 6-7 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம். இது சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும் அடதோசை, அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அரைக்க போகிறோம். இந்த அடதோசை ரெசிபி தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸ். சப்போஸ் இட்லி மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு கட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன், அது கூட 40 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அது கூடயே அரிசி, கடலைப்பருப்பு, இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் பூண்டு சேர்க்குறதுனால அடதோசை இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இது 2 செட்டு பேட்ச் உங்களுக்காக அரைச்சி காமிச்சிருக்கேன். நல்லா கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும் நம்ம வரமிளகாய் நிறைய சேர்த்ததுனால. இது 3வது செட்டு பேட்ச்சு, 500 கிராமை 3 தடவையாக பிரிச்சுக்கோங்க. இப்போ 3 தடவை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு இப்போ அடமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். இன்னும் காரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, 40 வத்தல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது கூடயே தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உடச்ச கடலை, 1 சின்ன துண்டு புளி, அது கூட 1 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அடதோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த தேங்காய் சட்னி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தாளிசம் போட்டுடலாம் அடதோசைக்கு. அதுக்கு சின்ன சின்னதாக தேங்காவை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் நம்ம தோசையோட சேர்த்து கடிக்கும் போச்சு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட 2 வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூட 2 வரமிளகாய். வரமிளகாய் சேர்க்கணா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் இது, அந்த ஃப்ளேவருக்காக தான் இது, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. இதை வச்சு நம்ம அடதோசைக்கு தாளிச்சிடலாம். கூடவே இப்போ நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கும் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், அது கூட கருவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சாச்சு, அதுலேயே அடமாவுக்கு தாளிச்சிடலாம். நம்ம நறுக்கின வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடயே தேங்காய் கீறினது சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷன் தான், ஆனால் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அடதோசை சாப்பிடும்போது. இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதி மாவு தான் எடுத்திருக்கேன், மீதி மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணிக்கலான்னு. தேவைக்கு தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த பாதி மாவு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போது இது கூட தாளிசாக சேர்த்தாச்சு, நம்ம நைட்டு டின்னர் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இப்போ நான் இந்த அடதோசை மாவில் உங்களுக்கு தோசை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடதோசை எப்போவுமே ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவும் அடதோசை செய்கிறப்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்டகாசமாக இருந்துச்சு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு.
இப்போ அடை தோசைக்கு எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா அவியல் தான். நம்ம நைட் நேரம் அவியல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாதுன்னு இந்த மாதிரி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். சட்னி இல்லைன்னா பொடி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம துருவி போட்டிருக்கிற தேங்காய் அது எல்லாமே நல்லா தெரியுது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவியல் வைக்க தெரியும்னா ஓகே, சப்போஸ் தெரில அப்படின்னா நான் ஏற்கனவே அவியல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.